வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். நிறைய பேர் மாஸ்டர் செஃப்பில் நம்மளோட எம்மி டம்மி ஆர்த்தி ஃபாலோ பண்ணிட்ருப்பீங்க. அவங்க செஞ்ச ஒரு சூப்பரான மாக்டைல் ஸ்மோக்கி சம்பாரம் தான் நம்ம இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை ரீக்ரியேட் பண்ணுறதுல நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாக்டைல் செய்கிறதுக்கு நான் நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அதை மிக்சியில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பீட்ரூட் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க தயிர் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டோட ஜூஸ் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 ட்ராப் சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதை நல்லா கலந்து விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்மோக்கி சம்பாரம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எலுமிச்சம் பழத்தோட மேல் தோலை துருவி நம்ம லெமன் ஜெஸ்ட் எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக பிங்க் ஹிமாலயன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எந்த கிளாஸில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸோட எட்ஜஸில் லைட்டாக லெமன் தடவிட்டு இதில் நல்லா டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாக்டைலை நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிடலாம். இது கூடவே நம்ம சோடா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாயை அது மேலே வச்சுக்கோங்க. ஆர்த்தி சிஸ்டர் அதில் ரோஸ்மெரியை ஸ்மோக் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்ககிட்ட ரோஸ்மெரி இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் கொத்தமல்லி யூஸ் பண்ணுறோம். லைட்டாக நெருப்பில் சுட்டு நீங்கள் வைக்கும்போது நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட ஸ்மோக்கி சம்பாரம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் குடிச்சு பார்த்தோம், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.